கிழக்கு மாகாணத்தில் கடந்த சில மாதங்களாக மிகவும் கடுமையான வறட்சியான காலநிலை நிலவி வருகிறது. கடும் வறட்சியான காலநிலையடுத்து நேற்று இம்மாகாணத்தில் பல இடங்களில் திடீர் மழை பெய்துள்ளது. இதனையடுத்து காத்தாங்குடி கடற்பிரதேசத்தில் இன்று காலை மிகவும் அதிகளவிலான சூடை மீன்கள் பிடிப்பட்டதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். காத்தாங்குடி ஏத்துக்கால் கடற்பிரதேசத்தில் இன்று காலை மீனவர்கள் பெருமளவிலான சூடை மீன்களை தமது வலைகளில் பிடித்து கரைக்கு கொண்டு வந்தே விற்பனை செய்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. கரைவலை போன்று வளைச்சல் வலை எனும் மீன்பிடித்தல் முறையூடாகவே குறித்த சூடை மீன்களை பிடித்ததாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். அதிகளவிலான மீனவர்கள் ஒன்று சேர்ந்து கடலின் நடுப்பகுதியில் கடல் பகுதியை வளைத்து வலையை கட்டி வைத்து கரையை நோக்கி வருகின்ற குறித்த மீன்களை பிடித்ததாக மீனவர்கள் மேலும் தெரிவிக்கின்றனர். பிடிக்கப்பட்ட பெரும் எண்ணிக்கையிலான சூடை மீன்கள் இன்று காலை காத்தாங்குடி ஏத்துக்கால் கடற்கரை பிரதேசத்தில் 1 கிலோ 300 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. சாதாரணமான நேரங்களில் குறித்த மீன் 1 கிலோ 700 ரூபாய் முதல் 800 ரூபாய் வரை விற்பனையாவது குறிப்பிடத்தக்கது. திடீரென பிடிக்கப்பட்ட பெரும் எண்ணிக்கையிலான சூடை மீன்களினால் மீனவர்கள் பெரும் இலாபம் அடைந்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. காசை கொடுணுமா? 800 ரூபா கொடு. எங்க காசு இல்லையா? நீங்க காசு வேண்டும். சரியா, நீங்க எல்லாருக்கும் பொறுப்பா? செல்லி போட மாதிரி உங்களோட பொறுப்பு தான். நீங்க வேண்டும் சம்பளம் நிறையா போட்டு வீடரும் அராவி நீ வசந்தம் இது வேறையாக்கும் இவர் பெரிய ஆள்வா?